எனது அன்பு நேயர்களே, வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் 2023 ஆவணியில் ஒரு பாதி, அடுத்தது புரட்டாசியிலே முதல் பாதி, இது எப்படி இருக்கும் என்பதை பற்றி கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பொது பலன்களாக இந்த பதிவிலே பார்ப்போம். திடீர் அதிர்ஷ்டம் என்று தலைப்பிலே தந்திருக்கின்றேன், எப்படி என்று யோசிக்கிறீர்கள்? ஆம், பல கிரகங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை தர வேண்டும் என்று நினைக்காத சமயம் ஒன்று இருக்கும்போது அப்படியெல்லாம் ஒரு கட்டத்தை வைத்து, அங்கே இருக்கக்கூடிய கிரகத்தை வைத்து நாம் முடிவு செய்துவிட முடியாது பலன்களை. திடீரென்று ஒரு அதிர்ஷ்டம் நிச்சயமாக காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு. உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக நிலம் சார்ந்த அல்லது அவர்களுடைய வீரங்கள் சார்ந்த வழிகளிலே உங்களுக்கு நிச்சயமாக அனுகூல பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது. ஆனால் புதனினுடைய நிலைகளை வைத்து பார்க்கும்போது செப்டம்பர் 10 முதல் சற்றேறக்குறைய ஒரு 2 மாதத்திற்கு அப்படித்தான் இருக்க போகிறார் புதன் பகவான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினாலே நீங்கள் சற்று எதை பேசினாலும் உங்களுடைய யோசனைகள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆகையினால் உங்களுடைய யோசனைகளை உங்களுடைய தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, அல்லது ஒரு அறிவியலாளராக இருக்கிறீர்கள், ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறீர்கள் என்றாலும் கூட உங்களுடைய கருத்துக்களை செயலாக்கப்படுத்த பாருங்கள். மற்றவர்களிடம் அதை வெளிப்படுத்துவது என்பது உங்களுக்கு எதிரான நிலைகளையும், நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட மற்றவர்களை கோபப்படுத்துவது போன்ற ஒரு அமைப்பிலே இருக்கிறது கிரக நிலைகள். நீண்ட நாட்களாக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைத்து செய்யாது இருக்கிறீர்கள் என்றால் அந்த வேலையை உடனடியாக திட்டமிட்டு அதை நிறைவேற்ற பாருங்கள். செப்டம்பர் மாதத்திலே பேச்சை குறைத்து கொண்டு பேச்சிலே இருக்கக்கூடிய வார்த்தைகளில் இனிமையை கூட்டிக் கொள்ள வேண்டும். எல்லாது பேச்சினால் ஏற்படக்கூடிய பகை என்று ஒன்று இருக்கும். உங்களுடைய எதிரிகளை பற்றி அக்கறை கொள்ளாது இருப்பது என்பது உங்களுக்கு சரிவை தந்துவிடக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தும். ஆகினாலே உங்களுக்கு எதிரிகள் என்று பல விஷயத்தை நீங்கள் முடிவு செய்து வைத்திருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவிலே ஒன்று அலர்ஜியை தரக்கூடியது எதிரியாக இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு பிடித்த உணவாக கூட போய்விடலாம். ஆனால் பிடித்த உணவு என்பதற்காக உங்களுக்கு எதிர்த்தன்மையிலே ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய உணவை நீங்கள் உட்கொள்வது சரியல்ல. அதுபோல்தான் எந்த அடிமைப்படுத்தக்கூடிய பழக்கங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக அதன் பக்கம் கூட போகக்கூடாது. பெரியவர்களுடைய, துறை சார்ந்த வல்லுநர்களுடைய அறிவுரையை கேட்டு செயல்படுவது என்பது உங்களுக்கு அருமையான ஒரு உயர்வையும் அனுகூலத்தையும் தரும். இல்லத்திலே உங்களுடைய சூழ்நிலை அருமையாக அமைவதற்கு உங்களுக்கு ஆன புரிதலை, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திலே ஒரு புரிதலை வைத்திருப்பீர்கள், அதை மற்றவரிடம் பொறுமையாக எடுத்து சொல்ல வேண்டிய சூழ்நிலையிலே இருப்பீர்கள். மற்றவர்கள் பேச்சை நீங்கள் காது கொடுத்து கேட்க வேண்டியதாக இருக்கும். இப்போது தேவையற்ற செலவுகளை நீங்கள் துவக்கக்கூடாது. ஏதேனும் ஒரு செலவு துவங்குகிறீர்கள் என்றால் அதை தொடர்ந்து செலவாகக்கூடிய விஷயமாக இருக்கும். சிலர் அண்மை காலத்திலே பார்த்தேன், ஏதேனும் ஒரு உணவு வகையை ஆன்லைனே போட்டு சாப்பிடுவார்கள், அதற்கு அடிமைப்படுத்தப்படுவார்கள். அந்த அடிமைப்படுத்தப்பட்டு விட்ட பின்பு தொடர்ந்து அதை ஆர்டர் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு செலவு துவங்கும். அதுபோன்ற செலவுகளிலே சிக்கிக்கொள்ளாதீர்கள். அது தொடர் செலவுகளாக இருக்கும், அது தேவையற்ற செலவுகள் கூட. இல்லத்திலே பொருட்கள் அனைத்தும் இருக்கும். ரொட்டி செய்வதற்கு மாவு இருக்கும், சாப்பாடு செய்வதற்கு அரிசி இருக்கும். இருந்தாலும் வெளியே போட்டு ஆர்டர் போட்டு வாங்குவது என்பது பழக்கமாக வைத்துக் கொள்ளும் போது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையற்ற செலவை துவக்கிக் கொள்வது. இப்படி பல விஷயங்கள் இருக்கும். தேவையில்லாத செலவு எதையும் துவங்கி விடாதீர்கள், அது உங்களுக்கு தொடர் செலவுகளாக மாறிவிடும். செப்டம்பர் மாதத்திலே உங்களுடைய பெற்றோர்களோடு கருத்து மோதல் வரலாம். அதனால் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சிறிய மன கசப்பு ஏற்படலாம். அவற்றை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏதேனும் நோய்வாய்ப்பட்டால், தொடர்ந்து ஏதேனும் நோய்களுக்கு சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அதற்கு உடனடியாக அந்த சிகிச்சைக்கு என்ன தேவையோ அதை சரியாக செய்யுங்கள். இல்லை என்றால் அதன் காரணமாக சில மன அழுத்தம், அலைச்சல் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முடிவுகளிலே சற்று கவனமாக இருங்கள். யாருடைய மூன்றாம் நபருடைய பேச்சையும் கேட்காமல் இருப்பது சிறப்பாக இருக்கும். வியாபாரத்திலே லாபம் கூடுதலாக வரக்கூடிய அமைப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. பெரியோருடைய ஆலோசனை என்பது உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பலமாக இருக்கும். தனியார் துறையிலே வேலை செய்பவர்கள் என்றால் உங்களுடைய உயர் அதிகாரிகள் அவர்களுடைய பேச்சை கேட்டு, ஆலோசனையை கேட்டு அந்த பணியில் ஈடுபடுவது உங்களுக்கு நன்மதிப்பை கூட்டும். துலாம் ராசியிலே அமர்ந்து அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஞானத்தை,
அதிகமாக தர காத்திருக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் அதை தேடி பெற வேண்டும். ஆகையினாலே மாணவர்களுக்கு பாடங்களை கருத்தூன்றி படிப்பதன் மூலமாக, அதாவது எடுத்திருக்கக்கூடிய பாடமே கதியாக இருக்கும்போது மிகப்பெரிய உயர்வையெல்லாம் தரக்கூடிய அமைப்பு இந்த மாதத்திலே உண்டு. போட்டித் தேர்வுகள் என்றால் அதற்கான வெற்றி, அதனால் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது நிச்சயமாக உங்களுடைய மனதை கவரக்கூடியதாய் அமையும். திருமணமாகி கணவன் மனைவி உறவிலே ஏதேனும் ஒரு சிக்கல் இருந்தாலும் கூட ஒருவருக்கொருவர் அன்பு பரிபாலித்து கொண்டு ஏதேனும் ஒரு முக்கிய பொருளை பரிசு பொருளாக வாங்கி தந்து ஒருவரோடு ஒருவர் இணக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. ஆனால் வரன் தேடும்போது அதிகப்படியாக பேசி அதை கெடுத்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் உங்கள் பேச்சின் காரணமாக புதிதாக வரன் தேடுபவர்களுக்கு ஏதேனும் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்பையும் கிரகநிலைகள் காட்டுகிறது. ஆகையினால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தொழிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிரிகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்து உங்களுக்கு வரவேண்டிய லாபத்தை தடுக்க நினைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஆனால் அதை கண்டறிந்து அதை முறியடிக்க வேண்டிய காலம், அதை முறியடிப்பீர்கள். உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் தீர்ந்துவிடக்கூடிய அமைப்பு, திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு. ஆனால் நான் சொல்வது போல் அதிகமாக பேசி கெடுத்து கொள்ளக்கூடாது. குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தம்பதியினருக்கு நிச்சயமாக உங்களுக்கு அப்படி ஒரு பாக்கியம் என்பது நிச்சயம் உண்டு. துலாம் ராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு ராகு கேதுவினால் சற்று மனக்குழப்பங்கள் அவ்வப்போது வந்து நீங்கக்கூடிய அமைப்பு. உங்களுக்கு கூடுதலாக பணிச்சுமை ஏற்படும். அதாவது ஒரு வேலையை ஒரே நேரத்தில் முடித்துவிடலாம் என்று அப்படி நினைக்கும் போது அது கூடுதலாக சற்று நேரத்தை இழுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகையினாலே எதிலும் சற்று நிதானம் தேவை. பொறுமையாக விட்டு கொடுத்து செல்லும்போது வெற்றிகள் அதிகமாக வந்து குவியக்கூடிய அமைப்பை உங்களுக்கு தந்துவிடும். வாகனங்களிலே செல்லும் போதோ அல்லது வண்டி வாகனங்களை வாங்கும் போதோ அதை வாங்கக்கூடிய முயற்சியிலே சற்று கவனமோடு இருங்கள். எப்போதும் உங்களுடைய வாழ்க்கை துணை அவனுடைய பெயரிலேயே ஏதேனும் சில விஷயங்களை இந்த நேரத்தில் செய்வது உங்களுக்கு சிறப்பு பலன்களை தரும். ஏனென்றால் அவர்கள் மூலமாக லாபங்கள் அனுகூலங்கள் இருக்கிறது. ஏதேனும் நோய் என்றால் உடனடியாக அதற்கு தேவையான மருத்துவத்தை நாடுவதே சிறப்பாக இருக்கும். அதை விடுத்து பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்று விடுவது என்பது சிறப்பை தராது. செவ்வாய்க்கிழமைகளிலே ராகுகால வேளையிலே அம்மன் கோயிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது, அப்படி முடியவில்லை என்றால் இல்லத்திலேயே விளக்கேற்றி வழிபாடு செய்வது சிறப்பை தரும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுடைய இல்லத்திலேயே விளக்கேற்றி வழிபாடு என்பதும் அனுமன் வழிபாடு என்பது சிறப்பை தரும். அனுமனுக்கு வெற்றிலை மாலை கோர்த்து போடுவது என்பது வெற்றியை தரும். பசுவிற்கு உங்கள் கைகளால் பச்சை தீவனங்களை தருவது என்பது மிக சிறந்த பலன்களை எல்லாம் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பிலே இருக்கிறது. துலாம் ராசிக்காரர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி அற்புதமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே இனிமையோடு அமைத்து கொள்வதற்கு இந்த பதிவை நான் தந்திருக்கின்றேன். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் துலாம் ராசியில் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி. ப்ளீஸ் டூ சப்போர்ட் பை லைக், ஷேர் அண்ட் கமெண்டிங். சப்ஸ்கிரைப் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். Thanks for watching.